எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி எக்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம எக்ஸ் முட்டை வச்சு நம்ம மசாலா இல்லைன்னா குழம்பு அந்த மாதிரி தான் நிறையா செய்கிறது உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிள் ஸ்டார்டர் ரெசிபி. ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி எக் ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்கினது, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியை நறுக்கினது போடுங்க. நெக்ஸ்ட் 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா மிளகாயை 2 கிள்ளி போடுங்க. அடுத்து 1 கொத்து வெங்காயத்தால் வெங்காயம் நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் பொடியை நறுக்கின பாதி குடமிளகாய் போடுங்க. நெக்ஸ்ட் வெங்காயத்தால் பொடியை நறுக்கினது சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும், இல்லைனா சாஸ் கருக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம முட்டையை சோளமாவில் கோட் பண்ணிக்கலாம். நான் முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவை கோட் பண்ணுங்கள். பாருங்கள், முட்டை நல்லா மாவில் கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை கடாயில் சேர்த்துடலாம். முட்டை வச்சு நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூட சர்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முட்டை வச்சு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.